நெகட்டிவாக இணைக்கப்படும்போது சாபமெல்லாம் தானாக வளருவது போல், நீங்கள் பாசிட்டிவான அந்த ஒரே செயலோடு இணைக்கப்படும்போது அந்த பாசிட்டிவான பவர், அந்த ஒரு செயலோட பவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தானாக வளர வைக்கும், தானாக வளரும். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஒரு மூணு நெகட்டிவான விஷயம் உள்ளே என்ட்ராச்சு. அதை மட்டும் நான் பேசிட்டு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே அது எப்படி ரிவர்ஸில் நமக்கு ஒர்க் ஆகுது என்பது தான். ஆதாம் பாவம் செஞ்ச பின் நினைச்சு ஆதியம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிப்போம். ஆதியம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி, இங்கே பாருங்க, ஒரே குற்றத்தினாலே, அந்த ஒரு குற்றத்தில் எதெல்லாம் கனெக்ட் ஆகி எதெல்லாம் சபிக்கப்படுது மட்டும் பாருங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும் இருக்கும். இங்கே பாருங்க, வெளியில் போனீங்கன்னா முள் இருக்கு, சரியா, தண்ணி பற்றாக்குறை, பஞ்சம், இதெல்லாம் இருக்குது. இந்த பூமியே சபிக்கப்பட்டிருக்கு. எந்த நீதினால், எந்த குற்றத்தினால? ஆதாம் செஞ்ச ஒரே குற்றத்தினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட புசிப்பாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே குற்றத்தின் நிமித்தம் வாழ்க்கையில் எல்லாரும் வருத்தத்தோடு புசிப்போம்னா, ஒரே நீதி நிமித்தம் நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஃபுல்லாக, சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள், வருத்தத்தோடு புசிப்பாய். ஏன்னா இங்கே வருத்தமின்றி, வருத்தமின்றி புசிப்பாய். அது தானாக நிறைவேறியது. உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் தான் அந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு ஸ்லோகனே வந்துருச்சு. பாருங்கள், மூணு விஷயம் சொல்கிறார். ஒன்று வாசிங்க, அது வருத்தத்தோட பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அடுத்து, வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்கே பாருங்க, முள்ளும் குறுக்கும். சரி, எத்தனை பேர் முள்ளுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க சொல்லுங்க சொல்லுங்க. முள்ளுக்கு யாருமே தண்ணி ஊற்றுறது இல்லை. செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், ஆனால் முள்ளுக்கு ஏன்னா தானாக வளருது. நெகட்டிவாக இணைக்கப்படும்போது சாபமெல்லாம் தானாக வளருவது போல், நீங்கள் பாசிட்டிவான அந்த ஒரே செயலோடு இணைக்கப்படும்போது அந்த பாசிட்டிவான பவர், அந்த ஒரு செயலோட பவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தானாக வளர வைக்கும், தானாக வளரும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த கதவை திறந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வாதம் வருமோ அந்த கதவு இப்போ தானாக திறந்துக்கிட்டு இருக்குது, தானாக திறந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்க சாரு, ஒரு ஆக்டோட கனெக்ட் ஆகிருக்கீங்க. அதனால் எல்லாமே என்ன ஆகுது? தானாக நடக்குது.